படிப்புக்கு ஏற்ற வேலை, பிடிச்ச மாதிரியான வேலை, அது யாருப்பா தரா அப்படின்றீங்களா? கோவை கரியர்ஸ். உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரியான வேலை ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் எந்த விதமான பணமும் நீங்கள் செலுத்தாமல். ஸோ அந்த கோவை கரியர்ஸோட வெப்சைட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள், லாகின் பண்ணுங்கள், ரெசியூம் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலையை ரொம்பவே ஈஸியாக தேடிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது ப்ரொமோ கோடில் VV9691 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஜாப்ஸ் அப்படின்னாலே கோவை கரியர்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இப்போது இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் ஒரு ப்ளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரங்கநாதபுரம் அந்த ரோட்டில் வந்து புல்லட் பாபிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் அங்கே தான் வந்திருக்கோம். பாபிக்கு அப்படின்னாலே வந்து நிறைய ரேட்டு கொடுக்கணும், ஒரு 700 ரூபா 800 ரூபா கிட்ட வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒரு பாபிக்யூ சாப்பிடணுன்றது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சூப்பராக யூனிக்காக அழகாக ஒரு புல்லட்டில் பாபிக்யூ நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னது தான் நம்மளை இங்கே கூட்டு வந்ததுக்கான காரணம். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. 120, 160, அதே மாதிரி சிக்கனு, ப்ரானு, ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் நிறைய விதவிதமான ஐட்டங்கள் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். வந்து ஸோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ரான், விங்ஸு, ப்ளஸ் வந்து சிக்கன் ட்ரம்ஸ்டிக், இது எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதில் ஒன்றொன்றையும் சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். வாங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் ட்ரம்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இதை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இந்த ஸ்மோக்கி ஃபீல் சாப்பிடும் போது ஃபீல் ஆகுது. அதோட இன்னொரு ஒரு சூப்பரான பெனிஃபிட் இந்த பாபிக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு சாப்பிட்றதுனால நிறையா பிரச்சனை நமக்கு வருது. அதுக்கு நான் வந்து இந்த குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ஸ்மோக் எஃபெக்டில் நம்ம பாபிக்யூ பண்ணி சாப்பிடும் போது நமக்கு எந்த விதமான கெடுதியும் இதனால் வர்றது கிடையாது. கொஞ்சம் ஹெல்தினே வச்சுக்கோங்களேன். இப்படி சாப்பிட்றது சூப்பராக வந்து இது பிளெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக பிளெண்ட் ஆகி அந்த ஸ்மோக் ஃபீல் கொடுத்து ஒரு வித்தியாசமான செம்ம ஃபீல் கொடுக்குது. அதோட மைனஸ் ப்ளஸ் வந்து இந்த ஆடட் தான் சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குன்றதையும் செக் பண்ணுறேன். அங்கே ட்ரம் ஸ்டிக் பார்த்தோம். இப்போது சிக்கன் விங்ஸ் சாப்பிட போகிறேன். இதெல்லாம் சிக்கன் விங்ஸ் ஓ பார்த்தீங்களா எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் விங்ஸ் ரொம்பவே ஜூஸியாக இருக்கு. செம்மையான டேஸ்ட் வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ரான். ப்ரான் வந்து ஆல்ரெடி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது ப்ரான். ஒவ்வொன்றிலையும் இந்த மசாலா ஃப்ளேவர் ரொம்பவே வித்தியாசமாக, ஒவ்வொன்றுக்கும் தனி டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா அங்கநாதபுரத்தில், சாரி நான் சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன், அங்கநாதபுரம் அங்கே இருக்கிற இந்த புல்லட் பாபிக்யூவை ட்ரை பண்ண சத்தியமாக மறந்துடாதீங்க. ஸோ இது புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பாபிக்யூ வந்து பாபிக்யூ நேஷன் அந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றத விட இங்கேயும் ரொம்பவே சூப்பராக அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது தான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன். இப்போது இந்த புல்லட் பாபிக்யூவோட ஓனர்கிட்ட பேசலாம். அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, இல்லை கஸ்டமர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய்ண்ணா, எவ்வளோ நாளாக இந்த பாபிக்யூ
நான் ஒரு 6 மந்த்தாக வந்துட்டுருக்கேன். மற்ற நிறைய பாபிக்யூ இருக்குது இங்கே, கொஞ்சம் அவங்கள்ட்ட டிஃப்ரெண்ட்டான மசாலா திரும்ப திரும்ப வர மாதிரி ஒரு டேஸ்ட்டு. ஸோ இதனால் நம்ம கண்டினியூஸாக இங்கே வந்துட்டுருக்கோம். நான் இங்கே வந்து விங்ஸ் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து ப்ரான் சூப்பராக இருக்கும். இது ரெண்டு தான் என்னோடய ஃபேவரெட்டு, மீதி எல்லாமே நல்லாயிருக்கும். இது ரெண்டும் என்னோடய ரொம்ப மோஸ்ட் ஃபேவரெட். இதாவது பார்த்தீங்கன்னா மற்ற இதில் போனீங்கன்னா பாபிக்யூ சிக்கன் எடுத்தாலும் ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும், மீன் எடுத்தாலும் ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும், சேம் மசாலாவை தடவி தடவி பண்ணுவாங்க. இங்கே வந்து என்னென்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மசாலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விங்ஸ் வந்து சாப்பிட்டிங்கன்னா அது வந்து ப்ரானுக்கும் அதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்கோ லைட்டாக புளிப்பு, லைட்டாக காரம். ஸோ அது அது நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு நல்ல ஒரு மோர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த ஷாப்போட ஓனர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வேறு யாரும் இல்லை, அண்ணா ஹாய்ண்ணா வணக்கம். வணக்கம். இவங்க தான் வந்து இந்த பாபிக்யூ புல்லட் பாபிக்யூவோட ஓனர். ஆனால் உங்கள் நேம் என்னண்ணா? நேம் மணிகண்டன். ஓகேண்ணா. எப்படிண்ணா இந்த ஒரு இன்வென்ஷன் உங்களுக்கு தோணுச்சு? நான் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகே. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஓகே. எனக்கு வந்து நான் வந்து ஓனாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஓகே. சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், மற்றவரை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு இது ஒரு ஐடியா தோணுச்சு. ஓகே. சரி புல்லட்டில் வச்சு பாபிக்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணோம். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 மந்த்ஸ் ஆச்சு, இன்னும் வரைக்கும் நல்லா சக்ஸஸாக போயிட்டுருக்கு. சூப்பர்ண்ணா. இப்போது நம்மளோட இப்போ சிக்கன் அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுறது பர்ச்சேஸ் பண்ணுற விஷயத்தில் தான். அவங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது எப்படின்னா நம்ம பர்ச்சேஸ்லாம் எப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ் சிக்கனாக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. நம்ம ஃப்ரோசன் சிக்கன் எதுவுமே எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே ஓகே. நம்ம வந்து மொத்தம் இப்போ ஒரு லோக்கலாக இல்லாமல் கொஞ்சம் ஹைஜீனிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட இது. ஓகே. நம்ம கிட்ட ஏன்னா வர எல்லா கஸ்டமர் வந்து ரெகுலராக வரணும். ஒரு டைம் வந்து ஒரு டைம் வராங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க கண்டிப்பாக வரணும். இன்ன வரைக்கும் கஸ்டமர்ஸ் அப்படி தான் இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் தைரியமாக வந்து சாப்பிட்லாம் இந்த இடத்துல. ஷோர்ண்ணா. சூப்பர்ண்ணா. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கும், நம்மளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு இன்வென்ஷன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரான்சைஸ் கொடுக்குறதுல உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்காங்க? இருக்குது. மோஸ்ட்லி நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸே நிறைய பேர் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட டேஸ்ட் நல்லா இருக்குது, நம்ம ஏதாவது இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அவங்களுக்காகவும் நான் வந்து பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. இப்போ பார்த்தீங்கன்னா மற்றவங்க நம்ம வந்து 4 லேக்ஸுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம். அதாவது புது புல்லட் பைக்கோட சேர்த்து வந்து 4 லேக்ஸ்க்கே பண்ணி கொடுக்குறோம். இந்த ரேட்டுக்கு இது வரைக்கும் யாருமே பண்ணுறதில்லை. சூப்பர்ண்ணா. நம்ம ஏன்னா இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜ், நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து பண்ணட்டுங்கிற ஒரே ஐடியாக்காக தான் நம்மளும். சூப்பர்ண்ணா. பைக் கூட சேர்த்தே வேணும், பைக் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறோம், ரெசிபி எல்லாமே நம்ம கொடுப்போம். சூப்பர்ண்ணா. இது வந்து மோஸ்ட்லி யாருமே இந்த ரேட் பண்ணுறதில்லை, அதை வந்து நம்ம எடுத்து பண்ணிட்டுருக்கோம். மோஸ்ட்லி இன்ஜினியரிங் படித்தவங்களாக இருக்கும் இல்லை வேறு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் யாராக இருந்தாலும் எடுத்து பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து 100% சக்ஸஸ் ஆகிற பிஸ்னஸ் இது. சூப்பர்ணா. இப்போ எத்தனை டிஷ்ஷஸ்ண்ணா நம்மக்கிட்ட இருக்குது, எத்தனை வெரைட்டிஸ்னா இருக்குது? நம்மகிட்ட ஒரு 15 வெரைட்டிஸ் பக்கம் இருக்கும். ஓகே. இதில் எப்படின்னா சாண்ட்விச், பர்கர், ரேப் போடுறோம், சிக்கன் ஒரு 5 வெரைட்டி போடுறோம், ப்ரான்ஸ் போடுறோம், ஃபிஷ் ஒரு 3 வெரைட்டி போடுறோம். இது இல்லாமல் நாங்கள் மட்டன் இதெல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணலான்ட்டு, ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க மட்டன் உங்கள்கிட்ட இல்லையா அப்படின்னு. ஓகே ஓகே. அதனால் மட்டனும் வந்து ஆட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஓகே. அதெல்லாம் ஃபிஷ் பார்பிக்கு வந்து மோஸ்ட்லி வேறு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. ஓகே. அதை வந்து நம்ம ட்ரை பண்ணணும்ட்டு, ஏன்னா மோஸ்ட் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டாங்க, அதை இன்ன வரைக்கும் கொண்டு போய் சக்ஸஸாக போயிட்டுருக்கு. மற்ற எல்லா பக்கம் இருக்கிற விட வெரைட்டி எங்களுக்கு ஃபிஷ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் மட்டும் சொல்லி, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் திருச்சி ரோட்டில் பார்த்தீங்கன்னா கொக்கர் கோக்கு பக்கத்தில் கியா மோட்டர்ஸ் ஆப்போசிட்டில் எங்கள் கடை இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப சூப்பராக எல்லாருக்கும் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எல்லோரும் கண்டிப்பாக வர கஸ்டமர்ஸை பார்த்தாலே தெரியுது, ரெகுலர் கஸ்டமர்ஸ் அவங்கள்ட்ட பேசும்போதும். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. ஸோ சூப்பராக செம்மையாக புல்லட் பாபிக்யூ பற்றி நிறைய விஷயத்த பார்த்துருப்பீங்க. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சாலே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது இல்லை, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா 4 லட்சம் ரூபா இருந்தால் போதும், புல்லட் பைக்கோட எல்லாமே சேர்த்து ஒரு சூப்பரான செட்டப்போட இந்த பிஸ்னஸை நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான கான்டாக்ட் லிங்க், என்னென்ன விஷயம், அண்ணனோட நம்பர் எல்லாமே நான் கீழே தரேன், அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த புல்லட் பாபிக்யூ வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவோட கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விக்கி வாய்ஸ். டாடா, பை பை.